பாதுகாப்பு படை வீரர்களின் குடும்பங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைத்து தருவது நம் கடமை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொடிநாளில் பெருமளவில் நிதி வழங்கி அவர்களது குடும்பத்தினருக்கு நன்றியை காணிக்கையாக்கிட கோரிக்கை வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவுக்குள் புயல் சின்னமாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னையில் டிரைவர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான பணிகள் தொடங்க இருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வெற்றிகரமான பரிசோதனைகளுக்கு பின்னர் ரயில் கட்டுப்பாட்டு அமைப்பு தள பரிசோதனை மற்றும் இதர அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மாநகராட்சி தேர்தலில் பதிவான வாக்குகள் 42 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. காலை 10 நிலவரப்படி ஆம் ஆத்மி கட்சி 123 வார்டுகளிலும், பாஜக 116 வார்டுகளிலும், காங்கிரஸ் 9 வார்டுகளிலும் முன்னிலையில் உள்ளன. ட்ரோன் தொழில்நுட்பத்தில் இந்தியா உலகின் மையமாக உருவெடுக்கும் என்று மத்திய மந்திரி அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ட்ரோன் தொழில்நுட்ப பயன்பாடு விவசாயத் துறையை தொடர்ந்து பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இங்கிலாந்து அரசர் சார்லஸ் லூட்டன் நகரில் பொதுமக்களை சந்தித்தார். அப்போது அவரை நோக்கி முட்டை வீசப்பட்டதால் உடனடியாக வேறொரு இடத்திற்கு பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை அழைத்து சென்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் நாக் அவுட் சுற்று நிறைவடைந்து உள்ளது. இதையடுத்து காலிறுதி ஆட்டத்தில் பங்கேற்க நெதர்லாந்து, அர்ஜென்டினா, பிரான்ஸ், இங்கிலாந்து, குரோஷியா, பிரேசில், மொராக்கோ, போர்ச்சுகல் அணிகள் தகுதி பெற்றுள்ளன.